தேசிய அளவிலான பல்வேறு முக்கிய செய்திகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம் காவிரியாற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்க கோரி கர்நாடக அரசு மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளது கடும் வறட்சி குடிநீர் பிரச்சினை மின் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு மேகதாது அணை மற்றும் குடிநீர் திட்டம் பெரிதும் உதவியாக இருக்கும் என்றும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்டுக்கு நானூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் கூடிய புதிய அணையை கட்ட அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கர்நாடக அரசு தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது காவிரியின் குறுக்கே மேகதாது அணையின் திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளார் மேகதாது அணை கட்டுவது காவிரி தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மாறானது என தொடர்ந்து தமிழகம் வலியுறுத்தி வருவதாகவும் புதிய அணை கட்டினால் தமிழகம் உள்ளிட்ட மற்ற காவிரி வடிநில பகுதி மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே மற்ற மாநிலங்களின் அனுமதியின்றி அணை கட்ட அனுமதி தரக்கூடாது என நீர்வள ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேகதாது அணை விவகாரத்தில் அரசியல் காரணங்களுக்காக கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு ஆதரவு கரம் நீட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி நீரை குறைக்கும் வகையில் எந்த அணைகளும் கட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை மதிக்காமல் மேகதாதுவில் அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக அரசு செயல்பட்டு வருவதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள மு ஸ்டாரின் ஸ்டாலின் காவிரி இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால்தான் தண்ணீரை திறக்க முடியும் என கூறுவது வேடிக்கையானது என்றும் சாடியுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொண்டார் இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றிய மோடியின் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஜெய்சங்கர் பாஜகவின் செயல் தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்தார் இதையடுத்து அவருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது குஜராத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக இவர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர் விரல் ஆச்சாரியா திடீரென ராஜினாமா செய்துள்ளார் ரிசர்வ் வங்கியில் நான்கு துணைநிலை ஆளுநர்களில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் பொறுப்பேற்ற இவரின் பதவிகாலம் முடிவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் உள்ள நிலையில் கல்விப் பணியில் ஈடுபட இருப்பதால் அவர் பதவி விலகுவதாக கூறப்படுகிறது ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த உர்ஜித் படேல் சில மாதங்களுக்கு முன் ராஜினாமா செய்தபோதே விரல் ஆச்சாரியாவும் பதவி விலகுவார் என கூறப்பட்டது அதனை ரிசர்வ் வங்கி மறுத்திருந்த நிலையில் தற்போது அவர் ராஜினாமா செய்துள்ளார் தமிழகத்தில் இருபத்து மூன்று இடங்கள் உட்பட நாடு முழுவதும் எழுநூற்று ஐந்து இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் நாடு முழுவதிலும் எத்தனை இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டப்படும் என திமுக எம்பி ஆ ராசா எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள பிரதான் தமிழகத்தில் இருபத்து மூன்று இடங்கள் அதிகபட்சமாக குஜராத்தில் இருநூற்று முப்பத்தி இரண்டு இடங்கள் என மொத்தம் எழுநூற்று ஐந்து இடங்களில் முப்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் செலவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம் தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு விடப்படுமா என்பதற்கு ஜூலை ஒன்றாம் தேதி பதில் கிடைக்கும் என சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முன்னதாக நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெறும் நாட்களின் விவரங்களை தெரிவித்தார் அதன்படி ஜூலை இரண்டாம் தேதி பள்ளிக்கல்வி ஜூலை எட்டாம் தேதி உள்ளாட்சி ஜூலை பதினான்காம் தேதி மின்சாரம் ஆகிய துறைகளின் மீதான விவாதங்கள் நடைபெற உள்ளன டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மூன்று அதிமுக எம்எல்ஏக்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக சார்பில் சட்டப்பேரவை செயலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அது எப்போது எடுக்கப்படும் என்ற கேள்விக்கு ஜூலை ஒன்றாம் தேதி அது பற்றி தெரிவிக்கப்படும் என பதிலளித்தார் நாட்கள் அதுக்கு உண்டான விவரங்கள் தண்ணீர் பிரச்சனையை வலியுறுத்தி சென்னையில் திமுக வலியுறு க ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பே ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மு ஸ்டாலின் சென்னைக்கு நீர் ஆதாரமாக உள்ள ஏரிகள் வற்றத் தொடங்கிய போதே ஓராண்டாக எச்சரித்தும் ஆட்சியாளர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே அரசு சார்பில் தற்போது யாகம் நடத்தப்படுவதாகவும் விமர்சித்தார் யாகம் நடத்துவது குடிக்க தண்ணீருக்கா மழைக்கா என்று கூட நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் இன்றைக்கு யாகம் நடத்துவது என்ன கேட்டீங்கன்னா அவங்க பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சுட்டிக்காட்டியதோடு தேர்தல் வராமலே ஆட்சி மாற்றம் வர வாய்ப்புள்ளது என்று கூறினார் சபாநாயகரை நீக்குவதை விட முதலமைச்சராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை தான் முதல்ல நீக்கணும் அது விரைவில் போகுது சட்டமன்றம் கூட போகுது ஆக அடுத்த தேர்தல் வந்துதான் இந்த ஆட்சியை மாற்றணும்னு அவசியம் கிடையாது தேர்தல் வராமலேயே இந்த ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சென்னையில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் மேலும் குடிநீர் பஞ்சம் என்பது இல்லை குடிநீர் பற்றாக்குறை இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் செய்வது என்பது நிச்சயமாக மக்களிடம் ஈடுபட ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைகள் தடவை வந்து லாரி வந்து நானூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக தண்ணீர் கொடுத்துட்ருக்கோம் அதாவது துணை முதலமைச்சர் சொன்னது போல் பஞ்சம் என்பது கிடையாது ஒரு பற்றாக்குறை இருக்கலாம் அந்த பற்றாக்குறை எப்படி வந்து ஒரு திறம்பட அரசு சமாளிக்கிறது இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் இணையில் சென்னை எம்சிஆர் நகரில் உள்ள நகர நிர்வாக அலுவலகத்தில் தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிநீரை அதிக விலைக்கு தனியார் லாரிகள் விநியோகம் செய்வதை கட்டுப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார் எந்த லாரிலும் இதுக்கு முன்னால் என்னென்ன ரேட்டில் நீங்கள் சப்ளை பண்ணீங்களோ அந்த மாதிரி சப்ளை பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எடுக்கிற சோர்ஸோட நமக்கு கூடுதலாகவும் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தள்ளி போய் தூரமாக போய் எடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலை கிலோமீட்டர் அதிகமாக சொன்னாங்க இருந்தாலும் எங்களுடைய வேண்டுகோள் முதலமைச்சரோட வேண்டுகோளை வைத்தோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்ச லாபத்தில் நீங்கள் உங்களுடைய லாபத்தை குறைத்து கொண்டு கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ஒரு சர்வீஸ் என்கிற முறையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே யாரும் ரேட் சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை எடுக்க தடை விதிக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை நங்கநல்லூரில் சட்டவிரோதமாக தண்ணீர் எடுத்து லாரிகள் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக மனுதாரர் தரப்பில் புகைப்பட ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதை பார்த்த நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் சட்டவிரோதமாக நீர் எடுக்கப்படவில்லை என எந்த அடிப்படையில் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்தது என கேள்வி எழுப்பினர் மேலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் நிலத்தடி நீர் எடுக்க அனுமதி பெற்றவர்களின் விவரங்கள் மற்றும் வாகன அனுமதி பெற்றவர்கள் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர் மாநிலம் முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது சென்னையில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மழை பெய்தது கடலூர் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெப்பம் வாட்டிய நிலையில் கடலூர் பன்ருட்டி நெய்வேலி குள்ளஞ்சாவடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பத்து மணிக்கு மேல் காற்றுடன் கூடிய மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் செந்துரை பெரியாக்குறிச்சி ஆரஸ்மாத்தூர் மாத்தூர் ஆலத்தியூர் இடையக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக லேசான காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் மழை நீர் தெருக்களில் இருபுறமும் பெருக்கெடுத்தோடியது கொடைக்கானல் பகுதியில் போதிய மழை இல்லாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் நேற்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள பனிரெண்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் எந்த பகுதிக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை எச்சரிக்கை இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையின் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட உள்ளது அங்கிருந்து எப்படி தண்ணீர் கொண்டுவரப்பட உள்ளது என்பதை இப்போது பார்க்கலாம் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் ஜோலார்பேட்டைக்கு வரும் நீரை சென்னையின் தண்ணீர் தேவைக்கு பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சுமார் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு நாளைக்கு சுமார் பத்து மில்லியன் தண்ணீர் கொண்டுவரப்பட உள்ளது ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய் அமைத்து தண்ணீர் கொண்டுவரப்பட்டு ரயில் நிலையத்தில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேமிக்கப்படும் அந்த தொட்டியிலிருந்து ரயிலில் தண்ணீர் நிரப்பப்படும் ஜோலார்பேட்டையிலிருந்து தினமும் நான்கு முறை ரயில் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட உள்ளது ஒரு முறை இரண்டரை மில்லியன் லிட்டர் தண்ணீர் கொண்டுவர முடியும் எனவே ஒரு நாளைக்கு சுமார் பத்து மில்லியன் லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு கொண்டுவரப்படும் கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அருகே ஜம்புகண்டி பிரிவில் உள்ள டாஸ்மாக் கடையை கோரி மனைவியின் உடலுடன் ரமேஷ் என்ற மருத்துவர் இரவு பதினோரு மணி வரை மறியல் போராட்டம் நடத்தியதை அடுத்து அந்த டாஸ்மாக் கடை மூடப்படும் என வட்டாட்சியர் விஜயகுமார் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார் சேர்ந்தவர் மருத்துவர் ரமேஷ் இவரது மனைவி ஷோபனாவும் மகள் சாந்தனா தேவியும் ஜம்புகண்டி பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கின்றனர் அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் சோபனா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் சாந்தனா தேவியும் படுகாயமடைந்தார் விபத்து ஏற்படுத்திய இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் வந்திருக்கின்றனர் மூவரும் மதுபோதையில் இருந்திருக்கின்றனர் இதனை அறிந்த ரமேஷ் மனைவியின் உடலுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த விபத்திற்கு காரணமான டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அவருக்கு ஆதரவாக மலைவாழ் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கே ஒரு சராய் கடை இருக்கு அதை எடுக்கணும் போராடி இருக்காங்க மக்கள் கொஞ்ச நாள் எடுத்துட்டு திருப்பி இது இந்த ஏரியாவில் நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் இதனாலேயே அப்ப ஏதோ ஒரு மினிஸ்டர் இவங்க தான் வந்து பின்னாடி பின்புலத்தில் இருந்து இதை ரன் பண்றாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரே ஒரு செகண்ட்ல இவளோட உயிர் போயிடுச்சு ஹெல்மெட் போட்டு வந்துருக்காங்க என் பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்குறாங்க முன்னாடி வந்த பசங்க வந்து உலட்டி இவங்க மேலே அடிச்சுட்டாங்க அவன் மூணு பேருமே சாராயம் குடிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு செகண்டில் வந்து உயிர் போயிருச்சு கேட்குறது என்னென்னா ஒரு செகண்ட்ல உயிர் போயிருச்சு ஒரு செகண்ட்ல சாராய கிடத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பாலிசி இல்லையா மாலை ஐந்தரை மணிக்கு தொடங்கிய போராட்டம் இரவு பதினோரு மணி வரை தொடர்ந்தது பெண்கள் உட்பட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கோவை கேரளா இடையேயான சாலையில் இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானப்படுத்த முயன்றனர் ஆயினும் டாஸ்மாக் கடை மூடப்படும் வரை சோபனாவின் உடலை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என ரமேசுடன் சேர்ந்து பொதுமக்களும் திட்டவட்டமாக கூறினர் இப்பவும் நாங்கள் இதை போராட்டத்தை எடுத்துக்கலன்னா அப்புறம் அந்த இழப்புக்கு எங்களுக்கு எதுவுமே ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆயிரு எங்க ஏரியால எங்க கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் இது இதையும் நாங்க பாத்துருக்கிறோம் பாதிக்கப்பட்டதும் எங்க தான் இல்லைன்னு சொல்லல அடிபட்டதும் தான் இல்லைன்னு சொல்லல அடித்ததும் அவங்கதான் ஆனா அவங்களும் மப்பு போட்டு வந்தான் நடிச்சாங்க

நிரந்தரமாக கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் வட்டாட்சியர் விஜயகுமார் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார் அடுத்து ஐந்தரை மணி நேரம் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது இறுதியாக மனைவியின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல அனுமதித்த ரமேஷ் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை அரசு அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி